மிகவும் எச்சரிக்கையோடு கவனிக்க வேண்டும். நிறைமாத கர்ப்பிணியை பலி கொடுத்து கடவுளை வரவழைத்து வரங்களை பெற்று உங்களை அழிப்பதாம், உஜ்ஜினியை கைப்பற்றுவதாம். என்ன பைத்தியக்காரத்தன் தம்பி! பதவி ஆசை மனிதனை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லும். அண்ணா, நாளை முதல் தங்களின் காடாறு மாத ஆட்சி ஆரம்பமாகும். காடாறு மாதம், அதுவும் ஒரு நன்மைக்கு. சமயம் ஞான சிலரையே பழி வாங்கிவிட்டார். இறந்து போயிருக்கும் எமது சமயம் ஞான சீலன் மீது ஆணை, எப்படியும் காடாறு மாத ஆட்சியில் பழி வாங்கியே தீர்வோம். நாட்டிய போட்டி அமரநாட்டு இளவரசி ரத்னமாலைக்கும் நாகபுரத்து இளவரசி வைரமாலை. நாட்டிய போட்டி அமரநாட்டின் இளவரசி ரத்னமாலைக்கும் நாகபுரத்து இளவரசி வைரமாலைக்கும் நடைபெறுகின்ற நாட்டிய போட்டியில் சிறப்பாக நடனம் ஆடுகிறவர் யார் என்பதைக் கண்டு கூறுவோருக்கு சன்மானம் அளிக்கப்படும். இப்படிக்கு அமரநாட்டு மன்னர். ஐயா, இப்ப நான் போய் அந்த இளவரசிகள் இருக்காள், அந்த ரெண்டு பேர்ல யார் திறமசாலிங்கிறத சொல்லிட்டேன்னா எனக்கும் நான் கேட்கற மாதிரி சன்மானம் கொடுப்பாங்கல்ல. நீ போய் சொல்ல போறியா? ஆள பாருயா, கோண மீசக்காரன். பாப்பா போய்யா. மீச கோணலா இருந்தா அறிவும் கோணலா இருக்கணுமா? ஆள பாரு, வா வா. யார் நீ? உங்க அரசியல குமத்திகள் இல்ல, குமர்ச்சிகள். அவங்க ரெண்டு பேர்ல யார் நல்லா நடனம் ஆட தெரிஞ்சவங்கன்னு நான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன். யார் நீயா?
கேலியா பண்ற? என்ன புத்திரிகளே, நீங்கள் இருவரும் போட்டி மன்றத்திலே கீரியும் பாம்புமாக இருக்கிறீர்கள். அந்த புறத்திலே சகோதரிகளாகவே பழகிறோம் அப்பா. ஆமா மகாராஜா. கலையில் தான் மகாராஜா இவர்களுக்குள் போட்டி. ஓஹோ, என்ன ரத்னமலை, நீங்கள் இருவரும் ஆடும் ஆட்டத்திலே மக்களில் இருந்து மன்னர் வரை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லையே. ராஜாவை பார்க்க வந்திருக்கேன். எப்படி வந்த? மந்திரத்துல வந்தேன். நாட்டிய போட்டியில கலந்து கொள்ள போறேன். நாட்டிய போட்டியை நிறுத்தி விட்டால் என்ன? போட்டியை நிறுத்த வேண்டாம் மகாராஜா. எவனாவது ஒரு அறிவாளி வராமலா போய்விடுவான். ஒருத்த இதுவரைக்கும் வந்துடா மகாராஜா. யார் அவன்? எதற்கு வந்தான்? எப்படி வந்தான்? மந்திரத்துல வந்தேங்கிறான், தந்திரத்துல வந்தேங்கிறான். எனக்கு மந்திரமாவது தந்திரமாவது விசாரித்து வா. நானே வந்துட்டேன் மகாராஜா. யார் நீ? கதை கேட்டதுக்கு தித்தன். என்னையா பேரை கேட்டா மிருதங்க ஜெயி சொல்றேன். அப்படி சொன்னா தான் வரும். தித்தனா? நாட்டியம் போட்டிக்கு வந்தேன்னா அதனாலதான். இல்ல, உன்னை எப்படி அனுமதித்தார்கள்? உள்ள விடவே மாட்டேன் தாங்களே. பின்பு கோட்டைக்குள் எப்படி வந்தாய்? தங்கள் அன்பாலும் நாட்டியக் கலையின் பண்பாலும் ஒரு மர கும்பாலும் உள்ளே வந்தே மகாராஜா. உன்னுடைய நாடு எது? இந்த உலகமே என் நாடுங்க. நான் போகாத தேசமே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளுகளே கிடையாது. அரே ஆவிதம் தும் போன்கள் என்று பேசும் கங்கநதி பாய்ந்தோடு மங்கம் கலிஞ்சம் காஷ்மீரம் பக்கத்தில் பம்பாய் கல்கத்தா துர்குத்தா ஜோத்தா தில்லியாம் பூனா ஹைதராபாத் செகந்திராபாத் பங்களாபாத் நீங்க இங்க பார்த்து நான் அங்க பார்த்து போனேன். மகாராஜா கொஞ்சம் கூட மாதிரி அங்கால பேச்சு பேசி கொண்டு வந்து இங்கால வந்த கலக்கின்றீர்கள் என்று பேசும் யாழ்ப்பாணம் போய்விட்டு வர உண்டாரா? மீறு தயவுதனை தாராபாக உண்டாரண்டி என்று பேசும் ஆந்த நாடு சும்மனை கூத்துக்கொள்றேன் ஊட்டா மாடுறேன் ஆமேல கலசா மாடுறேன் என்று பேசும் கன்னட நாடு மனசிலாயது மனசிலாயிருந்து வரைஞ்சாலும் மனசிலாயது மனசாவது போ மனசிலாய மனசிலாய் என்று பேசும் கேரள நாடும் சென்று விட்டு கடைசியாக அங்கும் இங்கும் எங்கும் உள்ள நாடுகளும் போத்துகின்ற நாடா புண்ணிய நாடா கண்ணியமான நாடாம் காப்பியம் தொல்காப்பியம் இலக்கியங்கள் இயற்றி தந்த நாடா பாக்கள் பாமாறைகள் அருட்பா பொருட்பா வெண்பா ஆக்கி தந்த நாடா இயற்கலையை இசைக்கலையை நாடக்கலை நடனக்கலையை பரதக்கலையை சத்திரக்கலையை பாதுகாத்த நாடா அஞ்சர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் நாவலர்கள் பாவலர்கள் பரிமளித்த நாடாம் நாட்டியங்கள் போட்டியிலும் ஆடிலும் சிமாட்டுகள் நிறைந்திருக்கும் நாடாம் பந்தாரை வாழ வைக்கும் முரசு கொட்டி தலைவணங்கா கொடி பறந்த நாடாம் வள நாடாம் வைர நாடாம் தென் நாடாம் தேன்பாயின் நாடாம் திருத்தமிழ் நாடா தலைநாட்டிற்கு வந்துவிட்டேன் அரசே. அடே அப்பா, ஏனையா வித்தைகள் ஒன்றும் தெரியாதோ? ஏன் தெரியாது? ஆன வித்தை பூனை வித்தை ஒட்டக வித்தை உள் வித்தை ஊடுருவிப்பாயர் வித்தை கூடு விட்டு கூடு பாயும் வித்தை அது செத்ததுக்கு பின்னால சிந்திக்க வேண்டிய வித்தை. சரியான ஆளையா நீ? ஆமா, போட்டியில் கலந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? ரெண்டு பேர்ல யார் சரியா ஒழுங்கு ஆடுறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ரத்னமாலே, நீ கற்பனையில எழுதிய தகலகலா வல்லவர் சிவராம். அமைச்சரே, இவனை அழைத்து போங்க. சரி. ஆமா, தான் குற்றம் கண்டுபிடிச்சா நீ கேட்டது கொடுக்கப்படும். சொன்ன சொல் தவற மாட்டீங்களா? மறந்து இன்னொரு முறை நீ இந்த வார்த்தையை சொல்லிவிடாத மடத்தனமாக. அமர நாட்டான் சொன்ன சொல் தவற மாட்டான். இந்த நாட்டு மண்ணின் மீது ஆணை. கொண்டு போங்க. வணக்கம். வணக்கம். என்ன இது? வைரமாலின் ஆட்டத்தில் நான் குற்றம் சொல்லுகிறேன். இவன் சொல்வது பொய். ஆமா, வீண் திகட்டல். ஆமா, ஸ்ருதியோ தானமோ ஜதியோ தவறாமல் ஆடி இருக்கிறேன். அது சரி, முகபாவம் மட்டும் மாறிடு. என்ன வைரமாலை? சித்தன் சொல்வது உண்மைதான் மகாராஜா. ஆட்டத்தின் முடிவில் தித்தன் கொடுத்த பூச்செண்டிலிருந்து ஏதோ கையில் குத்தியது, அதனால் தான் முகபாவம் மாறிவிட்டது. அதனால தான் சொல்றேன் தோத்துட்டீங்கன்னு. அரசே, பரதநாட்டு கலையில தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தா கையில இருக்கிற மலச்செண்டு கசங்காம ஆடி இருக்கணும். இவங்க வெற்றி வரணுங்கிற வேகத்துல பயங்கரமா ஆடி மலரை கசக்கி விட்டாங்க. நான் அதுக்குள்ள முள்ளு வச்சிருந்தேன், கையில குத்திடுச்சு, முகபாவம் மாறி போச்சு. முள்ளா எங்கே? இப்படி கொடுங்க, இத பாருங்க.
அப்படியே மலர்ந்தபடியே இருக்கிறது. நிறைய முட்கள் இருக்கிறன. வைரமாலையிடம் கொடுத்த செண்டிலும் நிறைய முட்கள் இருக்கிறது. அப்படியா? ஆஹா, சித்தன், நீ ஒரு பெரிய அறிவாளியேதான். உன் சாமர்த்தியமான தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். தோற்றது வைரமாலை தான், வெற்றி பெற்றது என் மகள் ரத்னமாலை. சித்தன், உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள். முதல்ல வெற்றி பெற்ற இளவரசிக்கு பரிசு கொடுங்க. அத்தனை இல்லையப்பா, முதலில் அவருக்கு சன்மானம் கொடுங்க. வேணா வேணாம் அரசே, நீங்க எனக்கு முதல்ல பரிசு கொடுப்பீங்க, அப்புறம் அதையே அவங்க திருப்பி கேட்பாங்க. வேண்டாம், நீங்க அவங்களுக்கே முதல்ல கொடுங்க. சித்தன் அவர்களுக்கு கொடுக்கும் சன்மானத்தை கேட்கவோ மறுக்கவோ மாட்டாள் இந்த ரத்னமாலை. இது என் நாட்டிய கலையின் மீதான. உனக்கு என்ன பரிசு வேண்டுமானாலும் கேள், தயங்காதே. அப்போ இளவரசி ரத்னமாலைய பரிசா கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இளவரசியை சன்மானமாக கேட்க என்ன துணிச்ச? இவனை மன்னிக்கவே கூடாது. அமரநாட்டோம் சொல்லு சொல்ல வர மாட்டான். மகாராஜா, நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் பாத்தீங்களா? ஆம், அமரநாட்டான் சொன்ன சொல் தவற மாட்டான். இந்த நாட்டிய போட்டியில் சரியான தீர்ப்பு கூறிய தித்தனுக்கு என் மகள் ரத்னமாலையை பரிசாக கொடுக்கிறேன். ரத்னமாலை, என் வாக்கையும் இந்த நாட்டின் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டுமானா நீ தித்தனை மனம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். போதுமடா உங்கள் வாழ்த்து. கார்கோடா, மேனகா, ரம்பா, ஊர்வசி என்று வர்ணித்தீர்களே, எங்கடா ஒரு பெண்ணை கூட காணும். நீங்கள் ஒரு நாட்டின் இளவரசியவே அடைய போகிறீர்கள் மன்னா. அப்படியா? ஆமா. யார் இவர்கள்? இவர்கள் மதனபுரி இளவரசியின் மெய்காப்பாளர்கள். இளவரசி தங்கள் வீர பிரதாபங்களை கேட்டு மயங்கி விட்டார்களா? நாளை நீங்கள் நகரத்தை எடுத்த எல்லைக்கு தனித்து வந்தால் எங்கள் இளவரசியாரை சந்திக்கலாம். கட்டாயம் வருகிறேன். இவர்களுக்கு தகுந்த பரிசுகளை கொடுத்தனுப்பு. அப்படி படியே. இதா என் வீடு, எனக்கு மூட்டையெல்லாம். அத்தே அத்தே, வந்துட்டேன் இந்த உலகத்துல. வடமல்லிகை, வடமல்லிகை. என்னம்மா? வியாபாரத்துக்கு போன வைரவன் வண்டியில மூட்டை மூட்டை என்ன கொண்டு வந்திருக்கான். நிஜமாவாம்மா? வந்து பாரு. போனா வரமாட்டான்னு நினைச்சோம், திரும்பி வாமா. வடமல்லிகை, வாட்டாமல்லிகை, வாட்டாமல்லிகை, படார் கத்திரி கும்மா. உங்க அம்மா உடம்புக்கும் உன் குணத்துக்கும் தகுந்த பொருள்களை மூட்டை மூட்டையா குணம் தள்ளி இருக்கிறேன் இந்த உலகத்துல. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல பதான இருக்கட்டும். இல்ல சும்மா உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். ஐயோ, நம்ம வீடுதானே, உட்காருங்க. இருக்கட்டும், உட்காருங்க. உட்காந்துட்டேன், உட்காந்துட்டேன். அம்மா, இவருக்கு சூடா ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க. ஐயோ, இந்த உடம்பு தாங்காது, நல்லா சில்லுன்னு கொடுக்க சொல்லு. ஓ, சில்லுன்னு வேணுமா? அம்மா, இவருக்கு பழ ரசத்துல கொஞ்சம் பனி கட்டி உடைச்சு கொண்டு வந்து கொடுங்கம்மா. நல்ல வேலையா போச்சு, அதுல ரெண்டு மலைக்கட்டியும் போட்டு கொண்டா கொடுங்க சொன்னா போனீங்க. என்ன வியாபாரம் பண்ணுனீங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க, அது இப்ப தெரிஞ்சுக்கணும். வாடா மல்லிகை. திரைகட ரோடு திரவியம் தேடு தேடிய பொருளை எல்லாம். என்னது அப்படின்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த புடிப்பயலுங்க சொல்லுவானுங்களா? அதான கேட்டேன். அனுபவிச்சதுக்கு பின்னால அந்த வயசுக்கு வந்தால சொல்லுவானுங்க. இந்த உலகத்துல சொல்லுவாங்க, சொல்லுவாங்க.
என்னங்க அங்கே நிக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல பரா, இந்த வண்டியில இருக்கிற மூட்டை எல்லாம் என்னதுங்க? மூட்டை இல்லாமா? அதெல்லாம் அவ்வளவு தங்க சத்துள்ள பொருள்கள். அவ்வளவு தங்கமா? தங்கம்மா? தம்பி தம்பி, வண்டியில் இருக்கிறதெல்லாம் என்ன தம்பி? அவ்வளவுமா சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொன்னா முகம் வளர்ச்சி இன்னும் ஜாஸ்தியா உண்டாகும். சொல்லட்டுமா? பருத்தி கொட்ட புண்ணாக்கு. பட்டாக்க தெரியுமா? பருத்தி கொட்டையும் புண்ணாக்குமா? என் பணத்தை கொண்டு போய் பாலாக்கிட்டு வந்துட்டீங்களே. அது என்ன அப்படி சொல்ற? எந்த வியாபாரத்தை எடுத்துக்கிட்டாலும் படுமோசமா இருக்கு இந்த உலகத்துல. பார்த்தேன், பருத்தி கொட்ட புண்ணாக்கி மூட்டை முட்டையா கொண்டு வந்து தள்ளிட்டீங்க. இதத்தான் வாங்கிக்கிட்டு வந்திய? ஒரு பத்து மாடு வாங்கிக்கிட்டு வரக்கூடாது? தேடி பாப்ப, இந்த உலகத்துல கிடைக்கலையே. எந்த ஊர் மாட்டை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஊர் மாட்டுக்கு நிகரே இல்ல. சரிதான், நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்களேன்னு வந்துட்டேன். நாங்க ரெண்டு பேரும் மாடுங்களா? நான் அப்படி சொன்னேனா? பருத்தி கொட்ட புண்ணாக்கு தின்னுங்கன்னு சொன்னேன். பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் நாங்களா திங்கிறது? ஏன் தின்னா என்ன? பருத்தி கொட்டையிலையும் புண்ணாக்கிலையும் பலவிதமான ஜீவசத்து இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க பெரிய பெரிய அறிவாளிகள். அத போய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னமா ரெண்டு பேரும்? சரி விடுங்க, அது இருக்கட்டும். அத்தை, இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்க இந்த பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு வரும். எங்க சொத்துக்களை கொண்டு போய் பாழாக்கிட்டு கழுத மாதிரி வந்து கத்துறியா? நீ மனுஷன் தான். அதான கேட்டேன். ஏது இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் போல இருக்கு. எப்படி போவேன்? நான் இழந்த சொத்துல நாள்ல ஒரு பங்காவது இந்த வீட்டுல இருந்து சம்பாதிக்காம போமாட்டேன் இந்த உலகத்துல. அப்படியா? அவ்வளவு தூரத்துக்கு ஆயி போச்சா? பாருங்க, ஏமா இவரை கோச்சுக்கிறேன். போமா, பால கொண்டு வந்து குடுமா. பாராமல்லிங்க, பாராமல்லிங்க, நீங்க தான் என்னுடைய தெய்வம். பயமுறுத்தி நல்ல நாய் மாதிரி கொலை. பின்ன உஜ்ஜனைக்கு போச்சானே உள்ள வந்துட்டேன். நான் உங்களுக்குரிய அப்படியா? ரத்ன வேலை ஏன் என்ன என்னை பார்க்க மாட்டீர்களா? எப்படி பாக்குறது? நீதான் மோத சூரிய நடமா வச்சிருக்க, கண்ணா கூசுதே. கோபம் வேண்டாம், உணவு கொண்டு வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது. இவர் தாராட்டு பாட அப்படி இருந்தேன். அனாவசியமாக வாய்க்கு வந்தபடி எதையும் பேச வேண்டும். என்ன இது? இறங்குங்கள். வேண்டாம், கீழே விழுந்து விடுவீர்கள். இந்த தித்தை ஏன் இஷ்டம் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வரணும்? அதுக்கு தண்டனை வேணும். அனுபவம் ஏதாவது இருக்கா? அனுபவம். அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள். உங்களுடைய அறிவிற்கு என் தந்தை இந்த ஒரு பெண்ணை காணிக்கையாக கொடுத்தது போதும். இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு பத்தாது. இல்லை இல்லை, இந்த உலகத்தையே உங்களுக்கு சன்மானமாக கொடுத்தாலும் ஈடாகாது. இறங்குங்கள், எழுந்திருந்து. என்ன சொல்லுங்க? நீ உண்மையா நல்ல மனசோட பேசுற? உங்களையே நம்பி வந்திருக்கும். வேற எந்த மனதோடு பேச முடியும்? எல்லாம் சும்மா. இவன் எப்படா தூங்குவான்? ஒரு பெரிய கல்லா தூக்கி இவன் தரையில போட்டுட்டு ஊட்டியே போயிடலான்னு பாக்குறீங்க? ஐயோ, நீங்களா இப்படி பேசுவது? எந்த பெண்ணாவது அப்படி நினைப்பாள? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அல்லவா? போதும் போதும், இந்த தாண்டி அழகா திட்டுறிய. நான் திட்டுகிறேனா? பின் என்ன? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொன்னா என்ன அர்த்தம்? கல்லா
இல்லே புல்லா. ஐயோ தவறாக சொல்லிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். பரவாயில்ல. ஆமா நீ வந்து சித்திரன் இல்ல, எதை எதையோ பேசி மனதை ஏன் புண்படுத்துகிறீர்கள்? நல்லா இருக்கேன் நியாயம், நான் எதுவுமே பேசக்கூடாதா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற புருஷன் நானு, நல்லா பேசி கீசி தெரிஞ்சுக்காம உன்னை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. தாராளமாய் பேசுங்க. பெண்களின் ஆசை கன்னி பெண்ணாக இருக்கும் போது அவரை போல் இவரை போல் ஒரு நல்ல மணவாளனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் நினைப்பதை போல் நடந்து விடுகிறதா? தாய் தந்தையர்கள் அவர்களுடைய இஷ்டத்திற்கு யாராவது ஒருவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் பெண்களை. உத்தம பெண்கள் எல்லாவற்றையும் மறந்து மணமான அன்று முதல் அவரைத்தான் தெய்வமாக வணங்குகிறார்கள். அதைப்போல் இனி என் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் நன்மை தீமை தாய் தந்தை சுற்றம் எல்லாம் நீங்கள் தானே எனக்கு. அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். நீ உத்தமையா இருந்தா காத்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கு என் நெஞ்சில் குத்துறதுக்கு? என்ன விபரீதம்? எது விபரீதம்? உனக்கு விருப்பம் இல்லாத என்ன குத்தி கொன்னுடுன்னு சொல்றது விபரீதமா? ஏன் இந்த அபாண்டம்? அபாண்டம் அப்படி உனக்கு விக்ரமாயத்த மேல ஆசை இல்லைன்னு என் தலையில அடி பார்ப்போம். ஐயோ தெய்வமே, இது என்ன சோதனை? நான் மனதால் கூட யாருக்கும் தீங்கு நினைத்தது கிடையாது. எனக்கு என்ன? ஐயோ தண்ணி உன்னை சோதித்தேன், இனி அந்த ஆடைகளுக்கு வேலை இல்லை. அதோ சுவாமி ரத்னமாலை, உங்களை யார் என்று தெரியாமல் அரசவையில் ஏதேதோ பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. நீ மட்டுமா? உங்கள் நாடே பேசியது, இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறது. சுவாமி புறப்படுங்கள். எங்கே? என் தந்தையிடம் போய் உங்கள் மகள் உத்தமிதானப்பா நினைத்த கணவனே அடைந்து விட்டாள் என்று சொல்லிவிட்டு நாடே போற்றும்படி நல்ல முறையில் திரும்பி வருவோம். வாருங்கள் சுவாமி. அவசரப்படாத ரத்னமாலை, காடாறு மாதம் என்ற நிபந்தனையில் வந்திருக்கிறேன், அது முடிந்ததும் செல்லுவோம் சொல்லுவோம். என் பாக்கியம் சுவாமி, ரத்னமாலையின் கணவர் உலகம் போற்றும் உத்தமர். ஆஹா, பெண்ணினத்திற்கே பெருமை. அப்படியா? மன்னன் வருவானா? கட்டாயம் இந்நேரம் அரண்மனையை விட்டு புறப்பட்டு வந்து கொண்டே இருப்பான். நமது ஆட்கள் வழியிலே தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புறப்படுவோம். உடனடியாக காப்பாற்ற வேண்டும். உன்னை சாவதானமாக காப்பாற்றப் போகிறேன் என்று சந்தேகப்படுகிறாயா? போதும் விளையாட்டு. இந்த நாட்டு மன்னரை கொல்ல சதி நடந்திருக்கிறது. சதியா? என்னடா குரங்கு பிடிக்க புள்ளியாரா முடிஞ்சு போச்சு? ஆமாடா, யாரோ ஒரு கோமாளி இல்ல இளவரசியை கொண்டு போயிட்டான் அப்படின்னு மகாராஜா சொன்னது நானும் நம்பிட்டேன்டா. கடைசியில பார்க்க போனா நம்ம அம்மா பழத்துல எழுதி வச்சிருக்கிற விக்ரமாதித்த பூபதியாவுல போயிட்டாரு. இளவரசிக்கு நீங்கள் இருவரும் துணை வரலா? இப்ப என்ன எங்க மகாராஜாவுக்கும் மகாராஜாவா இருக்கிறீங்க.
மகாராஜா, எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்னது? நீங்க அடிக்கொருக்கா கூடு விட்டு கூடு பாயறதாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நடந்து திடீர்னு மீச இங்க ஒரு காயம், இதுதான் கூடு விட்டு காடாறு மாசம் வந்திருக்கிறேன்ல. ஆமா, சரி சரி வரும். உங்களுக்கு தகுந்த மரியாதை செய்யாவிட்டால் இந்த துரோகிக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். மன்னிக்க வேண்டும், நான் எந்த பரிசையும் தங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. மறுக்க வேண்டாம், இவர் இந்த மதுராபுரியின் மதுரேந்திர மன்னர். மதுரேந்திர மன்னர்? மாதித்தரே, வணக்கம். நீங்கள் கட்டாயம் எங்களோடு வரத்தான் வேண்டும். ஆமாம், மறுக்கவே கூடாது. அப்படியானால் நான் நாளை தினம் வருகிறேன். கண்டிப்பாக வர வேண்டும். நிச்சயமாக, இவர்கள் இருவரும் என்னுடைய மெய்க்காப்பாளர். இவரை கொண்டு வாருங்கள். கொண்டு போங்க. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே யோசனை. ஒரே வார்த்தையில ஒரே இடத்துல என்ன நல்லவன் ஆக்குறது நீங்க ஒருத்தர் தான். நீங்க தான் என்னுடைய கடவுள். இது யாருக்கு தேவை? நான் மனுஷன் ஆயிட்டு. மகாராஜா, தவறு என் மீது அல்ல, தம்பி கோடிகன் ஏமாந்து நம்பி விட்டான். அந்த வீரன் இல்லாவிட்டால் எனக்கு என்னவாயிருக்கும்? என்னவாயிருக்கும்? இன்பத்துக்கு பதிலாக துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய. அரசே, நமது சேனாதிபதி சங்காளன் சேனாதிபதி மண்ணாசை பிடித்த மடையர் எனக்கு துரோகம் செய்து விட்டான்.
தக்க சமயத்தில் நம்மை காப்பாற்றி நான் ஆதித்தன். வரக்கூடிய அந்த வீரனுக்கு வேண்டிய சௌரியங்களை செய்து விடு. அப்படியா? ஆமாம் பிரபு, நல்ல மாளிகை நமக்கு வேணுமோ அவ்வளவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனந்தன், ஜலந்திரன், இவர்கள் எப்படி இங்கு வந்தார்கள்? உன் தந்தை உன்னை மட்டுமா எனக்கு கொடுத்திருக்கிறார்? பாதுகாப்புக்கு இவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். வா, நான் தான் மன்னனோடு அனுப்பி வைத்தேன். என்ன நீ பாட்டு உள்ள வர? ஏன் குதிரையும் கூட்டிட்டு வரட்டுமா? நீ போறதே தப்புங்கிறேன், குதிரை வர கூட்ட போறியா? ஐயா, கையை கையில இட்டாத. அவன் நீங்க ரெண்டு பேரும் யாரு? நாங்க ரெண்டு பேரும் இந்த பாதுகாப்பு. பாதுகாப்பு? பாது யாரு, காப்பு யாரு? நான் பாது, அவன் காப்பு. கையதிய ஏப்பா சண்டைக்கு வர்ற? அம்மா, உன் பேர் என்ன? ஜலந்திரன். ஜலந்திரன்? அப்ப ஜலத்துக்கு கூட இந்திரன் இருக்கானா? தேவேந்திரன் உனக்கு சொந்தமா? நீ மரியாதையை போக மாட்டேன். போச்சுக்காத. உன் பேர் என்ன? என் பேரு ஆனந்தம். உங்க அம்மா ஓர் குழம்பு வச்சாங்க. என்னமோ கட்டி பிடிச்சான், கொஞ்சம் தான் குழாவ அவன் பாட்டுக்குள்ள போயிட்டானே. இப்படி பண்ணித்தாண்டா ரொம்ப பேரு பெரிய இடத்துக்குள்ள பூந்துறானுங்க. இப்ப பூந்துட்டானா உள்ள? இதுக்கு என்ன சொல்றேன்? இனி எவனா வர? நான் கையகால ஒடிச்சு போடுறேன். வாருங்க. இல்லையா? வாருங்க, வாருங்க. இல்லையா? யாரியா நீங்க? அரசாவை நாளைய தினம் மாதித்தரை எதிர்பார்க்கிற. அது எங்களுக்கு சொல்ல தெரியும்னு போயிட்டு வேலையை பார்த்துட்டு. வாழ்க மாதித்தர். அப்ப நாங்க ஏதாவது ஆகுங்க. பேருந்து மிக்க பெரியோர்களே, சூழ்ச்சியால் என்னை கொண்டு இந்த நாட்டை கைப்பற்ற நினைத்த எதிரிகளை வீழ்ச்சி அடைய செய்து நம்மையும் நமது நாட்டையும் காப்பாற்றியவர் இந்த வீரர். இவரது செயல் புனிதமானது, ஈடு இணை இல்லாதது. இந்த மாபெரும் செயலுக்காக பிரதம சேனாதிபதி பதவியை உங்கள் சார்பாக இவரிடம் ஒப்படைக்கிறேன். மாதித்தரே, இதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீராதி வீரர், சூராதி சூரர், நாலு வேதம், ஆறு சாஸ்திரம், 64 கலைஞானமும் கத்துக்கிட்டவர், சகலகலாக்கலாக்கற்ற கத்திரி கும்மா சொல்லாம போயிட்டாங்களே எங்க அம்மா. சுவாமி, இதோ என் ஊதியம் 1000 பொன். அத்தனையும் ஒன்று கூட எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே கொடுத்து விட்டேன். ஏ, எடுத்துக்கொண்டால் தான் என்ன? என்ன இது? எப்பொழுது பார்த்தாலும் எனக்குத்தானா ஏமாற்றம்? ஏமாற்றம் இல்லை கண்ணே, ஏழை எளியவர்களுக்கு 1000 பொன்களையும் அள்ளி கொடுத்து விட்டேன். சத்தினமாலை, அழகான பெயர். அவளது ஆட்டமும் அழகும் என் உள்ளத்தை இன்னும் வாட்டிக்கொண்டே இருக்கு. சல்லாபத்திற்கென்றே பிறந்த சரச ராணி அவள். மான்விடுமார், மங்கையர் திலகம், கார்கோடா, இதுதான் என் தீர்மானம். அரசே, என்ன உங்கள் தீர்மானம்? அடைந்தால் அவளை அடைய வேண்டும், இல்லையே நான் அழிய வேண்டும். அரசே, உங்கள் தீர்மானம் சரியே. அவள் உங்களது உயிரை காப்பாற்றிய மாதித்தரின் மனைவி. மாதித்தருக்கு தெரிந்தால் நமது மானம். கார்கோடா, என்னடா செய்வேன்? அவளது ஆட்டத்தை பார்த்தது முதல் என் உயிர் அங்கே, உடல் இங்கே. வேண்டாம் அரசே, பெண் ஆசை. என் ஆசை தீர என்னடா வழி? செயலாற்றுவோம். ஓடிச்சுறாரா? மெல்லடா. நம்ம பிரபுனாலேயே இந்த வைரவம்பைய சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு. திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு. அவன் நம்ம முன்னால நடக்கிறது பயந்துகிட்டு தானடா பிரபு பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான். சுத்திக்கிட்டு
என்னுடைய வீர பிரதாபத்தை பத்தி உனக்கு தண்டா தெரியும். நான் வீசினா என்ன ஆகும், நான் வாங்கினா என்ன ஆகும், வரட்டும் இப்போ. பின்னால என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பேசலாம், உனக்கு நல்லதுன்னு சொல்ல வந்தேன். பின்னால என்னடா, முன்னால வரட்டும். ஏண்டா மரியாதைய பத்தி பிரமாதமா பேசி, மரியாதை பத்தி பிரமாதம் பேசுனீங்கல்ல. ஆமா, நீங்க என்ன மரியாதையா நடக்கறீங்க? என்னங்க அப்படி தப்பா நடந்தா? இங்க எங்க இருக்க வேண்டியது? வெளியில காவல். வெளியில காவல். இங்க எங்க வந்தீங்க? இதுக்கு காவல். ஏடா சேவல முழுங்குற பயலடா, நம்ம பரம்பரைய பத்தி ஒண்ணு தெரியுமா? அடே நம்ம பரம்பரை வீர பரம்பரைடா, முன்னால போய் முன்னால சண்டை போட்டு முன்னால கொடி நாட்டி இருக்கிறான்டா. நீ என்னடா பஞ்ச பரதாரி பையனை பின்னால விட்டு பின்னால பேசி நீ பின்னாலே ஓட பாக்குற? ஏய், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, காலமால ரெண்டு வேளை நான் இருக்கிற இடத்துக்கு வந்து கால் பிடிக்கணும். நல்லா பிடிப்பாமே. சரி, நீ உடம்பு நான் சும்மா விட மாட்டேன். இல்ல, நீங்க இதை செய்யல பட்டார் என்ன வைரவா, என்ன சத்தம்? இங்க சத்தம் ஒண்ணு இல்லம்மா, மரியாதைய பத்தி பேச்சு வந்தது, கொஞ்சம் சத்தம் அதிகமா போச்சு. இனிமேல் இந்த பெண்கள் முகத்திலே பிடிப்பதில்லை. மகிழ்ச்சி ரத்தன மாலையை தவிர. ஐயோ, என்னடா ஐயோ! அரசே வணக்கம். யாரது? காடிகன். என்ன ஓலை வந்திருக்க? யாருக்கு? உங்களுக்கு. உங்களுக்கு இந்த என்னடா கை நடுங்குது? விசிறறேன், விசிறறேன். தம்பி எப்பவும் பயப்படவே மாட்டான். படி. எனது மகள் முத்து நகையை பரமானந்தன் என்ற முனிவன் கவர்ந்து சென்று விட்டான். உடனே உதவி தேவை. இங்கனம் சத்தியவாணி மகாராணி சிவனாண்டிபுரம். முத்து நகையை இங்கல்லவா கொண்டு வந்திருக்க வேண்டும். மடையன் மன்னரின் மதிப்பறியாதவன். சரியாக சொல்ல. அரசி, ஆண்டவன் உங்களுக்கும் உதவி செய்கிறான. முட்டாள், ஆண்டவன் எனக்கு மட்டும்தான் உதவி செய்வார். ஆமாம், இதை காரணமாக வைத்து மாதித்தரை சிவனாண்டிபுரம் அனுப்பிவிட்டார். மங்கை ரத்தினமாலை தங்களுக்கு. ஆமாம், பொன்னான சந்தர்ப்பம். உடனே மாதித்தரை அழைத்து வாருங்கள். உத்தரவு. என்ன இந்த இரவு நேரத்தில் கூட? நாளைக்கு எந்த நேரமா இருந்தால் என்ன? பின்னாலே வருவதா போய் சொல்லுங்கள். வணக்கம் அண்ணவா. பாருமாதித்தரை, ஏது இந்த நேரத்தில் எதிர்பாராத அழைப்பு? காரணமாகத்தான். இதோ எனது மகள் முத்துநகையை முனிவர்கள் கவர்ந்து சென்று விட்டார். உடனே உதவி தேவை. சத்தியவாணி சிவனாண்டிபுரம். இதற்காகத்தான் உண்மை அழைத்தேன். இளவரசி முத்துநகை மீட்டு நமது நாட்டின் பெருமை நிலநாட்டுவீர் என்று நம்புகிறேன். நம்புங்கள் மன்னவா. இப்போதே புறப்பட வேண்டும். உத்தரவு. வெற்றி வீரனாக திரும்புவாயாக, முத்துநகையோடு வருவாயாக. வாழ்க 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 வாழ்க. இந்த மடையர்களா, அவன் திரும்பி வரக்கூடாது என்று நான் அனுப்பி வைக்கிறேன். அவரை வாழ்த்தி அனுப்புகிறீர்கள். நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாய் ரத்னமாலை. நான் மன்னனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை மாற்ற முடியுமா?
அப்படியானா நானும் உங்களுடன் வருகிறேன். விளையாடுவதற்கு இதுவா நேரம்? வீர பெண்ணாக இருந்தால் என்ன செய்வாள் தெரியுமா? புருஷன் போருக்கு போகிறேன் என்று சொன்னாலும் சரி, உடனே முகமறந்து புன்னகை புரிந்து நெற்றியில் திலகமிட்டு வெற்றி வீரனாக திரும்பி வருவாள் என்று சொல்லி அனுப்பி வைப்பாள். நீ என்ன சச்சரவு பிரபு? நீங்க ஊருக்கு போகும்போது நான் தானே கூட வர்றேன். அதுக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிற அரிசி பருப்பு கத்திரிக்காய் வாழைக்காய் என்ன பெரிய தொல்லையா இருக்கு? ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது குடும்பத்தையே கூட்டு போக சொல்றீங்களா? ஏன் இந்த மாலையை தூக்கி தலையில வச்சுட்டு வரதானே பெருசு? என்ன பெருசு? வெற்றியோடு திரும்பி வாருங்கள். நான் வரும் வரையில் மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏய், ஜாக்கிரதையா பாத்துக்காமா பலாமா பிரபு. ஏய், நீ ஜாக்கிரதையா பாத்துக்கடா, வாங்க பிரபு போகலாம். ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கணும். ரத்னமாலை, தைரியமாக இரு, நான் சீக்கிரம் திரும்பி வந்து விடுகிறேன். சுவாமி, ஒரு அபலை பெண்ணை ஆதரவற்ற நிலையில் விட்டு விட்டு போகிறோம் என்ற நினைவோடு போய் வாருங்க. என்னை ஏமாற்றமடைய செய்து விடாதீர்கள் சுவாமி. புறப்படுங்க. என்ன இது? ரெண்டும் குதிரை. இது ரெண்டுமா? இதா, இது உங்க உடைகள், இது எங்க உடைகள். புறப்படுங்க. நீ வர்றியா? என்ன கூடாது, நீங்க தான் இருக்கணும். நான் இருப்பேன், நீங்க போக முடியாது. ஏன்? ஏன்னா உங்க உயிர் நானாச்சுதே. ஏன் உயிர் தோழான்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்க தனியா போனீங்கன்னா படார்க்கத்திரி கும்மா. வாங்க. ஏன் பேரவா, இந்த ஊர் ஏன் இப்படி இருக்குங்கிறதுக்கு காரணமே விளங்குறீங்க? என்ன காரணமா இருந்தா நமக்கு என்ன வாத்தியாரு? எஞ்சான் உடம்புக்கு பயரே பிரதானம்னு அந்த உலகத்துல. எப்ப பாரு, சோறு சாப்பாடு, சோறு சாப்பாடு. வாத்தியார, இது இல்லைன்னா அத்தனை பேரும் படார் கத்திரி கும்மா தான் அந்த உலகத்துல. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே எண்ணம் உருக்கமுடன் வந்தாலும் தப்பு தப்பு தப்பு. அம்மா தாயே, அந்த அளவுக்கு நான் வல்ல, சோத்தை தேடி நான் வந்திருக்கிறேன். பாம்பு பாம்பு நிமிஷம்யா, பாம்பு மாதிரி சேருது. பேசாம இருக்க மாட்டா? ஐயோ பேசாதீங்க வாத்தியார, சோறு கிடைக்காது. அம்மா தாயே, ஏன் நிக்கிற? கொட்டு கொட்டு. கொட்டுன்னா எட்டு பருக்க வைக்கிறீங்க. நல்ல மம்புட்டியால மண்ணை வர்ற மாதிரி வார வேணா. இந்த பசி மனுஷனுக்கு உசுறு போகுது. காசு கொடுக்குறோமே போ. ஏன் வேறவா, இந்த ஊர்ல யாரையுமே பேசக்கூடாதுங்கிறாங்களே, ஒண்ணுமே புரியலையே. நிறுத்தியா நிறுத்தியா, நீ என்ன குழம்பு ஊத்துறியா, நிவேத்தியம் பண்றியா? ஊத்தையா கொட்டு. ஐயாமார்களுக்கு அத்தனை ஒரு போல இருக்கு. ஆமா, நாங்க எங்க ஊர்ல. எந்த ஊரா இருந்தாலும் நீ யாருமே பேசக்கூடாது, நீங்க சாப்பிடுங்க. எம்மா தாய, நீ நல்லா இருக்கும். வாத்தியார, இவங்க ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டி போல இருக்கு. எல்லாம் பார்த்து பேசைய. ஓஹோ, வேறவா தெரிஞ்சு பேச வேண்டாம். ஒருவேளை இவங்க அண்ணன் தங்கியா இருக்கலாம். பேசாம சாப்பிட மாட்டீங்க? என்னமா அது, என்னமா பேசப்படாதுன்னு வெளியில எழுதி போட்டு நீங்க மட்டும் பேசலாமா? ஐயா, அவன் என் சம்சாரம் தான். இந்த ஊர்ல புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லப்படாது, பொண்டாட்டி புருஷன் சொல்லணும். அப்படி சொல்லு, பட்டாக்கத்திரி கும்மாண்ணா எங்க அம்மா. பெண்களுக்கு பெருமை அளிக்கும் நாடு போல் இருக்குது. ஓஹோ, ஏயா இந்த ஊர் ஏன் இப்படி பாரஞ்சு கிடக்கு? இதுக்கு அரசனே கிடையாதா? ஏதா பெரிய வம்பா போச்சு, பேசாம சாப்பிடுங்க ஐயா. இந்த ஊர் ஆடுறது மகாராணி சத்தியவாணி அம்மா. இது பொம்பளைங்க ராஜ்யம் போல இருக்குது. அப்படி சொல்லி இந்த உலகத்துல என்ன மரியாதை பேசிய? அரசாங்கம் தெரிஞ்சா தலையை எடுத்துட்டு போடுவாங்க. என்ன அது, நாங்க தலையை தனியா மாட்டிட்டு வந்திருக்கிறோம் இவங்க நினைச்சபடி எடுத்துட்டு போறதுக்கு. வைரவா தெலங்கானா வாத்தியார், இந்த உலகத்துல பயப்படாத, எல்லாம் நல்லதுதான். என்ன வாத்தியார், அந்த உருட்டு சோறு அப்படி இருக்குது. செய்த குற்றம் என்ன? உணவு உண்டது குற்றம், ஊருக்குள் நுழைந்தது குற்றம், அரசியை பற்றி இழிவாக பேசியது குற்றம். ஆமா, வேடிக்கையான குற்றச்சாட்டு. இவையெல்லாம் குற்றமிட்டால்
இந்த நாட்டை பாழாக்கி வைத்திருக்கிறீர்கள், இது யாருடைய குற்றம்? அதை கேட்க நீயா? நானா? மதுராபுரியின் சேனாதிபதி. தாயே, உங்களை போன்றவர்கள் ஆட்சி புரிவது எதற்காக? நாட்டை அழித்து மக்களை ஊமைகளாக்கி மிருகங்களைப் போல் வாழச் செய்வதற்கா? சொல்லுங்கள் தாயே, நாட்டையும் மக்களையும் வாழ வைக்க வேண்டியதை விடுத்து மக்களின் பேச்சுரிமை கூட பறிப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன சொன்னாய்? நில் வீரமகனே, உன்னிடம் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னையா புஷு? ஏ, எல்லாம் வாயு புத்திரர்களா? ஏன்னா வாயை தொடர்ந்து பேச மாட்டேங்கிறீங்களே, எல்லாம் புசு புசுன்னு காத்தா ஓடுறீங்களே. ஐயோ, நெட்டுங்கய்யா, இனிமே உங்க புசுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். யோ யோ, உன் ஆத்திரம் தீர்ந்து போச்சா? தீர்ந்து போச்சா உன் ஆசை? இல்ல இதை விட கெடுதல் ஏதாவது மனசுல நினைச்சிருக்கியா? சொல்லையா, சொல்லையா, வாஜோ. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? எதுக்குயா பேசாம இருக்கணும்? எதுக்கு பேசாம இருக்கணும்? நாட்டுல 10 லட்சம் பேர் புழைக்கிறதுக்காக ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணி, அதனால நான் கைதியா இருந்தாலும் எனக்கு ஒரு பேர் உண்டு. ஒரு புரட்சியும் பண்ணாம, உருட்டா சோத்தை கூட திங்காம, எதுக்கையா அந்த வறட்சியில கைதியாகணும்? எதுக்கு இந்த வறட்சியில கைதியாகணும்? தயா, இந்த ஊர்ல நடக்கிற அரிசியத்தை நீ கேட்டினா நீ இப்படி பேச மாட்டியோ? வாய முடியா? என்னையா பெரிய அதிசயம்? மொச்ச கொட்ட முன்னால முளைச்சுதான் பின்னால முளைச்சுதான்? அதிசயமா அதிசயம்? இளவரசி முத்துநகையை முனிவனும் அவருடைய ஆட்களும் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். என் மகன் முத்துநகை என்ன ஆனால் என்று இதுவரை தெரியவில்லை. பரமானந்தன், அந்த சண்டாளன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். மன்னிக்க வேண்டும், இனி உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். உங்கள் மகள் முத்துநகை எங்கிருந்தாலும் சரி, நான் கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன். வெற்றியுடன் சென்று வா மகனே. வணக்கம் தாயே. வருகிறோம். ஆகா, வாடா மல்லிகையாளே, உன் வால் பிடித்து பல பேர் தெரிய வேண்டும் என்று எண்ணும் எங்கள் முன் நீ உன் தாயின் கால் பிடித்து அமுக்கலாமா? ஏன் இன்னும் கழுத்தை பிடித்து அமுக்காமல் இருக்கிறாய்? கோடிகா, ஏன் அம்மையர்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள்? நம் மீது உள்ள பிரியத்தின. ஐயோ, ஆமா, நீங்க கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பிரியத்துல கோபம் வேண்டாம். உங்களை நாங்கள் கொண்டு போக வந்திருக்கிறோம். பின்ன நீங்க ரெண்டு பேரும் வேற எதுக்கு வருவீங்க? அதான் யமனும் காலனுமா வந்து வாச்சிருக்கீங்க. அடியே, கொஞ்சம் மெதுவா அமுக்கடி. மெதுவா அமுக்கம்மா? அதுவல்ல அம்மாமார்களே, உங்களை எங்கள் பொம்மான் கூட்டிக் கொண்டு வர சொன்னார். என்ன மகாராஜாவா? வாழ்க மங்கையர்களே, மாதித்தன் மனைவி மீது மையம் கொண்டு விட்டான் மன்னன். அரசன் நமது கையில், முடியுமா உன்னால்? ஓஹோ, அதனாலதான் தாழம் முத்தெடுக்க அனுப்பிச்சிருக்கான். திரும்ப மாட்டான். அவனுடைய பயமே வேண்டாம் உங்களுக்கு. வாடாமல்லிகை, காரியத்தை நழுவ விடாமல் இதமாக முடிக்க வேண்டும். நல்ல பெண்தான். இதை போல் ஒரு துணை இல்லாமல் நான் தனியாக இருந்தேன். உங்களுக்கு மிகவும் நன்றி. இன்னும் எவ்வளவோ இருக்கிறது அம்மையே. ஒரு வார்த்தை நீங்கள் திருவாய் மலர்ந்து அருளினால் போதும், பெருவாரியான பெண்கள் இங்கு குவிந்து விடுவார்கள். ஐயையோ, மாதித்தரின் மாளிகை மாதர்கள் வசிக்கும் இடமாக வல்லவா ஆகிவிடும்? அதோடு வாடாமல்லிகையின் பெற்ற தாயும் இருந்துவிட்டால் போதும். மற்ற பேய்களும் மாதித்தரின் மாளிகைக்குள் தலையவே காட்டாது. ஏது, இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு தாய் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் அம்மா. அது குழந்தை. ஆமா, ஒரு 5-6 வயசு இருக்கும். பாத்தீங்களா உங்க தம்பி சொல்றத? எங்க அம்மா மலை மாதிரியா இருக்காங்க. வாய் தவறு செய்தடா. காலமறிந்து பிழையாதவன் கோலமறிந்தே அந்த குண்டோதரி இடத்திலும் இந்த மண்டோதரி இடத்திலும் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதானா? என் மனவாளன் இல்லாத இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் இங்கே இருந்தா எனக்கு பொழுது போவதே தெரியாது. அழகராணி. சுவாமி. அழகியின் சிகரமே, உன்னிடத்தில் இருக்கும் கலையும் அழகும் மனம் பெற வேண்டுமானால் விக்ரமாதித்தன் தான் உன்னை மணக்க வேண்டும். எல்லாம் தங்கள் ஆசி சுவாமி. ஜெய் பகவதி. பத்தரை மாற்று தங்கமே, உத்தமனையே நீ மணப்பாய். சித்தர்களின் மனம் போல் நடந்து கொள் சுவாமி. ஜெய் பகவதி. சுவாமி,
இந்த அம்மா சிவனாண்டிபுரத்து இளவரசி சித்த சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டாள். இவள் தாய் சத்தியவாணி எம்மிடம் ஒப்படைத்தாள். குணப்படுத்தவே யாம் கொண்டு செல்லுகிறோம் வெள்ளிமலைக்கு. ஐயோ பாவம். தம்பி கார்த்திகேயா, உன்னை நம்பியே புறப்படுகிறேன். ஜெய் பகவதி. ஆஹா பாத்தியாரே, இங்க பாத்தீங்களா என்னென்னமோ கூட்டம் நடக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறமே. பலவிதமான மொட்டைகள் சேர்ந்தல்லவா கூட்டம் நடத்துது இந்த உலகத்துல. ஆமா, நாம இந்த கூட்டத்துல கலந்துகிட்டா என்ன? வாங்க வாங்க வாங்க. எல்லாம் நல்லபடியா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. வேஷமா? வெக்க கேளுங்க, தலைக்கு வந்தது பட்டார் கத்தரி கும்மா. ஓஹோ, தலைக்கு வந்தது தலப்பாவும் போய் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் இவருக்கு சுத்தமா போயிடுச்சா என்ன? நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை ஏற்பட காரணம் என்ன? ஏதாவது வேண்டுதலையா இருக்கும். அதை எங்க கேக்குறீங்க? நாங்க பெரிய வீரர்னு மார தட்டிட்டு வந்தோம். நீ ஏயா மார தட்டிட்டு வந்த? அதான் புடிச்சு மொட்டை எடுத்து விட்டாங்க. ஆமாங்க, அதுவும் ஒரு பெண்ணுங்க. பெண்ணா? அதுல ஒரு போட்டியோட. போட்டியா? என்ன வைரவாது? பட்டாக்க தெரி கும்மா. போட்டி? இப்படி வாங்க. பாயா பாய் பாயா பாயாங்க பாயா. முதல் போட்டி அறையில போனதும் பழங்கள் என்னென்ன இருக்கோ அவ்வளவு. பின்ன ஆயிரம் பொண்ணாச்சா இருக்காதா? ஏன் அந்த பழத்தையாவது தின்னு தொலைச்சிங்களா? யாருங்க தின்னது? எங்களை என்ன நினைச்சுக்கிட்டு விடுங்க வாத்தியார. பொண்ணு அழகா இருக்கா பாத்தீங்களா? பாக்கலையா? ஏன் பழத்தை தின்னு தொலைச்சிங்களான்னா அது இல்லையா? இது எத்தனை பேர்ல சரியா தானே இருக்கு இந்த உலகத்துல? பேசாம இருக்க மாட்டேன். அப்புறம் நான் போய் அந்த பொய்ப்படத்துல போய் கைய வச்சு விட்டேன். நீ ஏன் பொய்ப்படத்துல கைய வச்ச? அது என்ன வாத்தியார பொய்ப்பழம்? அதாவது உண்மையான பழங்களை போலவே மரத்தாலையும் மண்ணாலையும் செய்யப்பட்டிருக்கும். ஓஹோ, அப்புறம் அதுல போய் கைய வச்சேன் உடனே. கவலைப்படாத, வளர்ந்துரும். இரண்டாவது போட்டி என்ன? இரண்டாவது போட்டி ஒரு நாற்காலியில் போய் உட்கார்ந்தது சர்ன்னு போய் நிக்கி. இந்த கதி சர்ன்னு என்னன்னு பர்ன்னு செய்ய விட்டாங்களா? ஏற்கம்பாத தடவு. என்ன அதிசயமா இருக்கு அதானே? ஆமா, மூணாவது போட்டி என்ன? மூணாவது போட்டி சகதியில நடந்து போகணுமா? அங்க ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணியே இருக்குதான். தண்ணியில காலை கழுவிக்கிட்டு பாய் தண்ணி வச்சிடணுமா? எப்படிங்க முடியும்? அதனாலதான் இந்த மொட்டை. யோ, நீ என்ன என் கடைசியை போட்டி கொண்டாந்து தண்ணி பஞ்சத்துல சேர்த்துட்ட? ஐயா, ஒரு பொண்ணுக்காக பொண்ணை இழந்து மானத்தையும் இழந்திருக்கீங்களா? அது இல்லைங்க, அங்க ஒரு முனிவர் இருக்கிறாரு. இந்த போட்டில எல்லாம் ஜெயிச்சா அந்த பொண்ணை கட்டி கொடுத்து வாலிபமா இருக்கிறதுக்கு வரமும் கொடுக்கிறாரு. ஐயா, என் புத்திர சிகாமணி, இவர் வாலிபமா இருக்கலாம் நினைச்சு போய் தான் கிளரூபத்துல வந்திருக்காரு. நான் இந்த போட்டியில கலந்து கொள்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். வாத்தியாரே, நிச்சயமா கலந்துக்கணுமா? கண்டிப்பா, நான் அந்த முனிவனை சந்திச்சு தான் தீரணும். வேணா வாத்தியாரே, இவங்க தலை போல நம்ம தலை பட்டார்க்கத்திரி கும்மா ஆயிடும். பயப்படாதே வா. பட்டார்க்கத்திரி கும்மா? யார் இந்த அம்மா? எல்லாம் நம்ம வச்சுதான் போறதுக்கு. என்னம்மா என்ன மாப்பிள்ள கூப்பிடுறாங்க? இங்க வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு போறவங்க எல்லாம் மாப்பிள்ள தானே? அதுக்குத்தானே நீங்களும் வந்திருப்பீங்க மாப்பிள. அம்மா, இந்த மாப்பிள இங்க இருக்கிற மாமியாருக்கெல்லாம் மொட்டை அடிக்க வந்திருக்கிற மாப்பிள. பாத்து பேச பொண்ணே. கோவிச்சுக்காத மச்சி. தள்ளுக்காரியா? அதாவது புருஷனை சொன்னா பொண்டாட்டிக்கும் வர்த்தான் செய்யும். ஆயிரம் பொண்ணு இருக்கா? சும்மா கொடுத்தா வெளியில பட்டயம் எழுதி வச்சிருக்க, படிச்சு பாத்தியா? அதெல்லாம் படிச்சேன். அப்புறம் கேள்வி என்ன வேண்டி இருக்கு? கேள்வி சொன்னா ஒரு பணத்தை குடிய தொட்டாரு. ஆயிரம் பொண்ணு கொடுத்துட்டு இந்த பிள்ளைங்களா, இந்த ஒரு ஆளை மாத்திரம் உள்ள கூட்டு போங்க. நானே சும்மா நானே.
பகவதி, அருகில் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த கவலையே வேண்டாம். ராணி, இதில் உண்மையான பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டும். சாப்பிடலாமா? உன் தலை மொட்டை அடிக்கப்படும். சாப்பிட்டேன். அடுத்த போட்டிக்கு புறப்பட வேண்டியதா? ஆமா, நான் தான் போட்டியில சாப்பிட்டு ஜெயிச்சிருவேனே. அப்ப நீங்க எல்லாம் மொட்டை எடுத்துக்கிட்டா என்ன? என்னது என்ன பொம்பளைங்களா யோகிதால கொஞ்சம் அடக்கமா பேச வேண்டாம். சரி, இரு, நம்ம போட்டியில ஜெயிக்கணும். நீங்க யாராவது ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடும் பாப்போம். நாங்களா? நல்ல ஆளையா நீ? நாங்க ஏன் சாப்பிடணும்? நாங்க மட்டும் ஏன் சாப்பிடணும்? ஐயோ, இதனடியக்கா புதுமையான ஆளா இருக்கு. ஐயோ, இதனடியக்கா புதுமையான போட்டியா இருக்கு. போட்டிக்கு வந்தது நீ தான ஐயா? அது உங்க போட்டியில ஏன் போட்டியை மறந்துட்டேன். சீக்கிரம் என்ன, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போட்டி என்னது? எல்லாரும் இடிக்கிறதும் கடிக்கிறதும் உதைக்கிறதும். என்ன பழம்? உண்மையான பழம் தான். உண்மையான பழம் தானே? அப்ப யாருக்கு வெற்றி? உனக்குத்தான். மோசம் என்னடி மோசம்? என்ன பெண்ணை உளர்கிறாய்? யாரோ ஒருவன் வந்திருக்கிறார். மொட்டை அடித்துக் கொள்ளத்தானே? இல்ல சுவாமி, முதல் போட்டியில் ஜெயித்து விட்டார் சுவாமி. முதல் போட்டியில் தானே? ஜெய் பகவதி. ஏதாவது ஒரு நாற்காலியில் உட்கார வேண்டும். உட்கார்ந்தா? இங்குள்ள திரைமறையில் போய் நுழைந்து விடும் நாற்காலி. எல்லா நாற்காலியும் போயிடுமா? இல்லை, ஒன்றே ஒன்று தான். இன்னும் ஒன்றுதான் போகுமா? அது எந்த நாற்காலி? ஓ, அது ரகசியமா? ஆமா, நாற்காலி உள்ள போனதும் பின்பு 17 தண்டனை கொடுக்கும். 17 தண்டனையா? என்ன, மொட்டையா இல்ல அஞ்சு குடுமையா நாலு குடுமையா? மாலை போட்டு மரியாதை செய்யும் பதுமைகளும் உண்டு. மாலை போட்டு மரியாதை பண்ணுமா? ஏன், மாலை போட்டு அறிவானால பெற்ற பதுமை இல்லையோ? என்னடா பேசக்கூடாதா? ஆமா, பேச்சு போட்டியாவது நடத்துவீங்களா? அப்படியா? கிடையாது. ஞாபகம் இருக்கட்டும், 1, 2, 3 என்று சொன்னவுடன் உட்கார்ல. கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடும். உட்கார்ந்தா உங்க கழுத்தை போட்டு. என்னது? சரி, எந்த நாற்காலி எதுல உட்காரலாம்னு கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாத்துக்கிட்டு. 1, 2 சரி சொல்லு, சொல்லு. 1, 2, 3 எவ்வளவு அருமையான வரவேற்பு, அழகான அலங்காரம். அடாடா, உங்களை எல்லாம் அங்க அனுப்பி வச்சிருந்தா எவ்வளவு பிரமாதமா நடந்திருக்க. பேசாதே. என்ன பேசாத? நீ பேசாதே. ஜெயிச்சது நான் தானே, நான் சொல்லப்பட்டு தான் கேட்கணும். அதுக்குதான் இந்த மாலை. நீ போடாத, நானே வாங்கிக்கிறேன். இவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு நான் கற்பனை கூட செய்யலையே. அம்மா மோசம். என்னடி ஆயிக்கு இரண்டாவது போட்டி? மொட்டை. மொட்டை அடித்துக் கொண்டானா? இல்லை சுவாமி. பெண்ணுக்கு முட்டாள்களா? என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பார்த்துக் கொண்டிருந்தோம். மூணு வாயை. ஏமா, என் மச்சான் திரும்பி வரும்போது காலு கை கண்ணு மூக்கு ஏதாவது மிச்சம் இருக்குமா? அரைச்சா சும்மா இரு. ஏமா புண்ணியவதி, முதல் போட்டி என்ன போட்டி? பழம் திங்கிற போட்டி. இவ்வளவுதானா? 1000 பொண்ணு கொடுத்துருக்கிறமே, வட பாயசத்தோட என் மச்சான கொஞ்சம் சோறு போட்டா என்ன? இந்நேரம் அங்க போட்டிருப்பாங்க, நீ கவலைப்படாத. அந்த ஆளு 2 போட்டிலையும் ஜெயிச்சுட்டாரு. பட்டாக்கத்திரி கும்மா. இப்ப என்ன சொல்ற எங்க அம்மா? அதெல்லாம் ஆளு போட் போடன்னு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஏமா கூச்சம், ரொம்ப வெக்கப்படுறிய. அந்த ஆளு உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த புருஷனா? இல்ல இல்ல, என்ன கலாட்டா பண்ணிட்டு வந்த புருஷன். அடிய ராசாத்தி மகளா, உனக்கு எனக்கும் போட்டி வர்றியா? ஓ, என்ன போட்டி சொல்லு. நாக்கால மூக்கத்தோடு. இதுதானா பிரமாதம்? இந்த பார், இரு. பந்தயம் என்ன? 1000 பொண்ணு. ஓ சரி, தொடு. ஐயோ ஐயோ, எம்மா இப்பதாம உன்னை பார்த்தா அழகா இருக்குது. நாக்கால மூக்கத்தோடுமா, நாக்கால நகைய கயற்ற. என்ன பண்றாங்க நல்லா பாரு. இவ்வளவு சகதியா? இல்ல ஜவ்வாது. ஜவ்வாதா? அப்ப நீங்க நடங்கள. வீண் வார்த்தை. சரி, ஆரம்பிப்போம். நிபந்தனை தெரியுமா? சொல்ல. சகதியில் நடந்து போய் அதோ அங்குள்ள சரட்டையில் இருக்கும் தண்ணீரால் காலை சுத்தமாக கழுவ வேண்டும். இதுக்கு கழுவிட்டா போகுது? அதில் பாதி தண்ணீரையும் வைக்க வேண்டும். அது எப்படி முடியும்? தயாரா? நீ தயார் தான். அதாவது நீ நான் தயார்னு சொன்ன. நில். என்னடா அவசர சொன்ன மாதிரி? காலில் அணிந்திருப்பதை கழட்டி விட வேண்டும். கேட்டுங்க. அம்மா.
இதுல நடந்து போறதே பெரிய கஷ்டமா இருக்கும் போல் இருக்கு. இதுல இது வரையா தூக்கிட்டு வாங்க. எப்படி ஜெயிச்சிட்டா இல்லையா? இந்த பார் தண்ணி அப்படியே இருக்கு, எல்லாம் குடிச்சே சாகலாம். புறப்பட அடுத்த பட்டிக்கு. தாதா காலை மாட்டு. என்ன ஆச்சரியமா இருக்கிறது, மூன்றாவது போட்டிலும் ஜெயித்து விட்டானே. பார்த்தால் பைத்தியம் போல் தெரிகிறது. ஒருவேளை நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று வந்திருப்பானோ? ஜெய் பகவதி, பயப்படாதே ராணி, நான்காவது போட்டிலும் ஜெயித்து விட்டால் சீக்கிரம் அட்டையப்பா, ரொம்ப சீக்கிரம் தொடரலாம்னு நினைச்சேன், நம்மளால முடியாதம்மா. ஆமா ஆமா, இருக்க இருக்க முகமும் மோசமா போகுது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இன்னொரு போட்டி. என்ன? ஆயிரம் பொண்ணு வை. ஆயிரம் பொண்ணா? எதுக்கு? அட பையம்மா போட்டி. இந்த கௌதாச்சா. ஆமா. இந்த தட்டை கையால தொடாதபடி அந்த பணத்தை எடுக்கணும். அது எப்படி எடுக்க முடியும்? அதான் போட்டி, நான் எடுக்கிறேன். எடுக்கிறியா? எடு பாக்கலாம். அப்படி நான் எடுத்தா என்ன சேர்ந்தது? நல்லா கவனிச்சுக்கோ, இதை என் கையால தொடாதபடி பணத்தை எடுப்பேன். கவனிச்சுக்கிறேன். எடுத்துக்கிட்டேங்க.
நான் உன்னை பழி வாங்க வேண்டும் நினைத்தேன். சரி, நீ என்னை பழி வாங்கி விட்டாய். தமையன்மார்கள் உன்னை பழி வாங்கி தீர்வார்கள். சுவாமி, தாங்கள் விக்ரமாதித்த பூபதியா? என்னை மன்னித்து விடுங்கள். அதெல்லாம் பிறகு பேசிக்கொள்ளலாம். வா. பாத்தியாமா, கணக்கு பொண்ணு என் மச்சானை பத்தி நான் என்ன சொன்னேன் பாத்தியா? போட்டு பொண்ணு போட்டு தள்ளி விட்டாரு. கணக்குல ஒண்ணு, அடுத்தது எந்த பொண்ணு? மச்சான் யா ராஜா. ஏமா கணக்கு பொண்ணு, இந்த பொண்ணு இவ்வளவு லட்சணமா இருக்க, இதுக்கே இந்த வேலை? எந்த வேலை? மொட்டை அடிக்கிற வேலை. என்ன சொன்ன? உள்ளத்தை சொன்னேன். 1000 பொண்ணு கொடுக்குறானே, அவனுக்கு எப்படி வயத்து எரியும்? அம்மா கணக்கு பொண்ணு, கணக்கு பொண்ணு, என் மச்சான் எங்க இவ்வளவு வேகமா ஓடுறாரு சொல்லு, இல்ல கட்டி பிடிச்சிருவேன். என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, என் மச்சான் எங்க ஓடி போட போறாரு, அவரை போய் கட்டி பிடிச்சுக்குவேன். அதுதானே கேட்டேன். உன்னையா நான் சொல்லுவேன். அந்த கார்த்திகை முனிவனை முன்பே உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஞானசீலனின் தம்பிமார்கள் தான் கார்த்திகேயனும் பரமானந்தம். அந்த பரந்தாமனை தேடித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பரமானந்தம்? அப்படி ஒருவன் நேற்று இங்கு வந்திருந்தானே? வந்திருந்தானா? பாட்டு யாரு? அவனோடு வேறு யாரா வந்திருந்தாரா? சிவனாண்டிபுரத்து இளவரசியும் வந்திருந்தார். அவர்கள் எங்கே இப்பொழுது? அந்த அம்மையாருக்கு பைத்தியமாம், அதை குணப்படுத்துவதாக வெள்ளியங்கரைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். வெள்ளியங்கிரி? வைரவா, நாம் இப்போதே புறப்பட வேண்டும். வாத்தியார, வெள்ளியங்கிரிக்கு போனாலும் சரி, கைலங்கிரிக்கு போனாலும் சரி, நல்லா வாய்க்கு ருசியா நிறைய கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே படுத்து தூங்கிட்டு காலையில புறப்படணும். காலையில கூட பல்ல வலிக்கிட்டு தின்னுட்டு தான் புறப்படணும். ஆமா மன்னா. மன்னாவது மன்னா கட்டியாவது, உங்க ஊருக்கு வந்து தப்பா போச்சுதே. இந்தயா, எங்க ஊருக்கு வரவும் தான் வாய்க்கு ருசியா தின்னு பாக்குற. இந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா முழுங்கு. அப்படி சொல்லு கணக்கு பிள்ள. அதான் என்னடா இவ்வளவு நேரம் பேசாம நிக்கிறேன்னு பார்த்தேன். ஐயோ, அடப்பாவி, என்ன தொட்டுட்டியே! இது வரைக்கும் எந்த ஆடவனும் என்ன தொட்டது இல்லையே. ஆடவன் தொட்டது இல்லையா? ஆடறவன் தொட்டது இல்லையா? வாய முடியா? வாய முன்னா திங்கிறது எப்படி? வைரவா, என்ன இது வந்து வேலை மறந்துட்டு புறப்பட? உடனே உடனே புறப்படணுமா? சரி விடுங்க. என்ன இது போற பாதையில வேணா? எல்லாம் நமக்குன்னு வாங்கி வச்சது தானே, அப்புறம் இவங்க சாப்பிடறதுதான். கார் போடா. இனி என்னால் பொறுக்கவே முடியாது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்புறமாலே இங்கு வந்து சேர வேண்டும். அரசே, மாதித்த நாட்கள் கொன்று விடுங்க. எப்படியாவது அப்புறமாலே இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ரத்னமாலை. இன்றுதான் நான் பிறவி பயணம் அடையப் போகிறேன். இந்நேரம் ரத்னமாலை வந்து கொண்டிருப்பாள், வந்து கொண்டிருப்பாள். எங்கே ரத்னமாலை? தப்பி ஓடிவிட்டாள். மன்னவா, தப்பி ஓடிவிட்டாளா? ரத்னமாலை தப்பி ஓடிவிட்டாளா? துரோகிகளை, நீங்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? முயன்றோம், முயற்சித்தோம், முடியவில்லை மன்னவா. ரத்தனமாலை இல்லாரும் யாரும் என் முகத்தில் விழிக்க கூடாது. போங்கள், போங்கள, கையை விடு.
நல்ல சமயத்தில் வந்து காப்பாற்றினீர்கள். உங்களுக்கு மிகவும் நன்றி. ஏமா ஓடுறாங்களே இவங்களாம் யாரு? மனித மிருகங்கள். அதுக்கு பயந்தா இங்க காட்டு மிருகங்க கூட தான் இருக்குது. காட்டு மிருகங்கள் உயிரைத்தான் கொண்டு நாட்டில் வாழும் மனித மிருகங்கள் மானத்தையே கொல்ல பார்க்கிறது ஐயா. அது அவங்க குத்தம் இல்லம்மா, உன் அழகு. ஆமா நான் ஒரு அநாதை. ஐயோ பாவம், நாங்க பக்கத்துலதான் தங்கி இருக்கிறோம், நீ என் கூட வா. ஒன்னும் பயப்படாம வா, உன்னை போல பொம்பளைங்க இங்க நிறைய இருக்காங்க வா. இந்த அளவு அம்மாள நான் இல்ல போனா அவனுக்கு தூக்கிக்கிட்டு போயிருப்பானவ. யாரு கொழுந்தா அவனுவ? ஐயா அவர்கள் இங்கு வந்தாலும் வந்து விடுவார்கள். பயப்படாத, இது எங்க விடம், ஆண்டவன் கூட இங்க வரணும்னா எங்களை கேட்டுக்கிட்டா வரணும். என்ன அம்மாள் சௌரியம் இல்லையே? இல்ல இந்த அம்மாளை நம்மள மாதிரி ஆக்கு. பாமாளு செங்கண்ணா, என்னுடைய வேட்டைக்கு போகலையா? நான் போயிட்டு அப்பவே வந்துட்டு. என்ன ஆம்பிட்டிக்கு? ஆயுசு பூரா நல்லா இருக்கிறபடி அவன் ஆம்பிட்டுக்கு. அப்படி என்னடா ஆம்பிட்டுச்சு? பஞ்சவர்ணக்கிளி. பஞ்சவர்ணக்கிளியா? பஞ்சவர்ணக்கிளி. என்னடா சில மாதிரி ஆயிட்ட? பஞ்சவர்ண கிளியா? அட சர்தம்மா அடல. இப்போ வந்துட்டு போறான அவன் என் மச்சான். இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டு மகஞ்சி வேண்டாம். உனக்கு மச்சா இருக்கனா? எங்க இடம் ரத்னமாலை? மகாராஜா ரத்னமாலை மேற்கு மலை வடம் கொண்டு போய்விட்டான். மேற்கு மலை வேடம். சாரி நானே வருகிறேன். அமரப்போகின்றான்.
அதை செத்துப்போன உன் உடன் பிறந்தவர்களின் ஆவிகள் வந்து இன்னமும் உனக்கு சொல்லவில்லையா? என் உடன் பிறந்தவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டு என்ன தைரியம் இருந்தால் இன்னும் என் நீ உயிருடன் நின்று கொண்டிருப்பாய்?
அக்கிரமத்தை எந்த உருவத்திலும் நடமாட விடமாட்டார் அந்த விக்ரமாதித்தர். அதையாவது செய்துவிடு கண்ணே, இன்னும் சிறிது நேரமானால் நானும் பைத்தியமாகி விடுவேன். வா கண்ணே. வேண்டாம் மேடம் மச்சான், பக்கத்துல வராதே, உன் அரசாங்கத்துக்கு ஆபத்து வரும். வந்துருச்சு, ஆபத்து வந்துருச்சு. என்னடா உளறுகிறாய்? உருவம் தெரியாத ரெண்டு பேரும் வெளியே வந்து எங்க உடம்புகளை வேலை பேசுறா. அண்ணனை வேலை பேசிட்டா, என்ன பேச பார்த்தா நான் தப்பிச்சு ஓடியாண்டுட்டேன். சுவாமி, சுவாமி, ஆஹா, இவள் நடித்திருக்கிறாள். விடமாட்டேன் ரத்னமாலை, விடமாட்டேன். இவள் கை கால்களை கட்டி பாதாளறையிலே தள்ளுங்கள், தள்ளுங்கள். தமிழ்
கேவலம் மூணு ஆம்பளைங்க, நீங்க எல்லாம் பொம்பளைங்க இல்ல, வெக்கம் இல்ல, தைரியம் இல்ல. ஓஹோ, வழியில் போட்டு இருக்கிற கையும் தானே நினைச்சானுங்களா? இந்த கையை வாழ் எடுத்து சண்டை செய்யுங்கிறது அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. சரி சரி, போய் உட்காருங்க. எவன் வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். எந்த சூரனா இருந்தாலும் சரி, எந்த வீரனா இருந்தாலும் சரி, ஏன் இப்படி கை நடுங்குது? ஏன் நடுங்குது? நமக்கு எல்லாம் வீரா பேச்சளவு தானா, செய்யல கிடையாதா? இங்க நடுங்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, ஒரே வீச்சலாம் அரட்டு. அப்படி கட்டி இந்த தலை பாடா பாடா போடா பாடா மல்லி கை பாட்டா மல்லிகை பாட்டா கள்ளி கை விழுத்து புடி சொல்ற அப்படியா? இந்த மாதிரி நம்ம வாழ் எடுத்து சொன்னாங்களா? மூஞ்சில் அடிப்பேன். வாழ் இல்லடா, வாழ் எடுத்து நீங்க பயப்படாதீங்க, எல்லாரையும் அப்படியே போடு போடுன்னு போட்டுட்டு வர்றாரு. Thank you.
நீ ஆத்திரப்பட்டு அடிச்சு விழுந்து முன்னாடி வந்து எடுத்துனால எனக்கு பாச்ச பேசப்படாது. இங்க பாத்தியா அம்மாவ கண்டுபிடிச்சிட்டே கூட்டு கூட்டு எண்ணிக்கிட்டு இருப்பியா? இனிமே உள்ள போகணும். போகணும். ஆமா ஓடி போய் பிரபு கிட்ட சொல்லி இந்த மாதிரி அம்மா விடுவிச்சாச்சு, நீங்க நல்லபடியா வந்து சேர்ந்தே ஒண்ணும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி ஓடு. பிரபு காடாறு மாசம் முடிஞ்சு போச்ச, நாட்டுக்கு போலாமா? போக வேண்டியது. இவர்தான் விக்ரமாதித்த பூபதி. உலகம் போத்து முத்தமரே, விக்ரமாதித்த பூபதி யாரே? நீங்களா என்னிடம் சேனாதிபதியாக பணியாற்றினீர்? உத்தமரே என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து. உண்மை மன்னிப்பதா? நிச்சயமா.